ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய வாஸ்து பயிற்சி வகுப்பில் எடுக்கக்கூடிய சில முக்கிய குறிப்புகளை பற்றிய வகுப்பாக நாம் எடுத்து வருகிறோம். அதில் நேற்று நாம் வந்து தலைவாசலை பற்றின அடிப்படை விஷயத்தை, நம்மளுடைய பிரணவ வாஸ்து எப்படி அமைக்க சொல்கிறது, அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விளக்கு மாடத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தொன்று தொட்டு வாழ்ந்த நிலையில் மறந்த ஒரு பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாடம். இந்த விளக்கு மாடம் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்களுடைய வீட்டில் கட்டாயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி முக்கோணத்தினுடைய அடிப்படை தன்மையில் விளக்கு மாடம் அமைந்திருக்கும். இந்த விளக்கு மாடம் நமக்கு எதை சொல்கிறது அப்படின்னா, ஐம்பூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்த நிலைகளை சொல்வது தான் இந்த விளக்கு மாடம். இந்த விளக்கு மாடம் என்பது எதனுடைய அடிப்படை தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வந்து பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடு. பொதுவாக ஒரு நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் என்பது பரணி. பொதுவாக இரண்டாவது நட்சத்திரம், இரண்டாவது பாவம், இரண்டுமே நமக்கு பணத்தையும் செல்வ வளத்தையும் உணவால் உடலால் நாம் அனுபவிக்கக்கூடிய மாயை சம்பந்தப்பட்ட சுகங்களை சொல்கிறதே ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவமும் ரெண்டாவது நட்சத்திரமும் தான். இந்த ரெண்டாம் பாவத்தையும் இரண்டாவது நட்சத்திரத்தையும் எவன் ஒருவன் இயக்குகிறானோ அவனுக்கு செல்வம் எல்லாம் வந்து சேர்ந்து இருப்பவர்கள் அனைவருமே சாதகமாக நடந்து கொள்வது தான் இந்த இரண்டு அடிப்படையினுடைய மெயின் கான்செப்டே. அப்போது இன்றைக்கி நாம் அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அனுதினமும் பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்வியலை அதை வீட்டினுடைய ஒரு அங்கமாகவே புகுத்திருந்தது தான் ஒரு ஆச்சரியம். இப்போது இந்த வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னா யோனி. யோனி அப்படின்னா என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் பிறந்தது, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வீடு பார்த்திங்கன்னா தாயினுடைய கருவறை. இந்த தாயினுடைய கருவறையில் கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு வருட காலங்கள் அதை வீடாக கொண்டே இருந்தோம். அந்த வீட்டிலிருந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நாம் முதலில் கடந்து வந்த ஒரு வாயில் தான் நம்ம அம்மாவினுடைய யோனி. இந்த யோனியினுடைய வடிவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது, குறிப்பாக செல்வத்தையும் ஐம்பூதத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இதை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, மிகப்பெரிய யாகசாலைகள், குறிப்பாக அம்பிகையினுடைய யாகசாலையில் யோனி குண்டம் என்ற ஒரு விஷயத்தை அமைத்து அதில் யாகம் செய்வதன் மூலம் சிறந்த பலன்களை பெற முடியும் என்பதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நீங்கள் சிவாலயத்துக்கு போனாலும், எந்த பழங்கால ஆலயத்திற்கு போனாலும், கர்ப்ப கிரகத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாயிலில் இந்த முக்கோண வடிவான மாடங்கள் அந்த வாயில் முழுவதும் அமைந்திருப்பதை பார்த்துருப்பீங்க. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பஞ்சபூதம் ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை வீட்டிற்குள் கொண்டு வந்து புகுத்துகின்ற பொழுது அது நமக்கு மென்மேலும் 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 வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ரகசியமாக இருந்திருக்கிறது. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வச்சாங்கன்னா, வீட்டினுடைய வரவேற்பறையில் ஒரு மாடமாக அமைத்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றுவார்கள். இந்த அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வ ரகசியங்களையும் மாயை என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை. இதையேத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் தலைவாசலுடைய இருபுறங்களிலும் அமைத்தார்கள். இப்படி தலைவாசலுக்கு இருபுறமுமே இருக்கும். இப்படிப்பட்ட ரகசியங்கள் அனைத்தையுமே நாம் என்ன பண்ணிட்டோன்னா இழந்து விட்டோம். நம்மளுடைய உடம்புல நெருப்பின் தன்மையை சொல்லக்கூடியது கண்கள். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். வலது விளக்கு சூரியனை குறிக்கும், இடது விளக்கு சந்திரனை குறிக்கும். இப்படி ஐந்து பூதம், அந்த ஐந்து பூதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள், சூரிய சந்திரனுக்கு பிறகு இறைவனுடைய அருள். இதை அத்துணையும் வீட்டில் வசீகரித்து வைத்து வெற்றி பெற்றவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். இது எல்லாம் இருந்த வரையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நோய்,
ஆயுள் குறைவு, அகால மரணம், திருமண பிரிவுகள் இது ஏதும் இருந்ததில்லை. ஒரு படிக்கு மேலே போய் சொல்லணும்னா சூரியரையும் சந்திரரையும் வசியப்படுத்தக்கூடியதே இந்த விளக்கு மாடம் தான். இன்னைக்கு நீங்கள் பிதிர்தோஷம் பிதிர்தோஷம்னு அலைஞ்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு மாடம் தீர்த்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இத்தகைய விஷயத்தை பிரம்மாண்டமாக்கி உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து. பிரணவ வாஸ்துன்னாலே நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா இந்த அறை இங்கே இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. 100 வருடத்திற்கு முன்பு, 1000 வருடத்திற்கு அப்பால் என்னென்னெல்லாம் முன்னோர்கள் கையாண்டார்கள், அது ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பதை ஒரு 5 நாளில் சுருக்கி கொடுக்கக்கூடிய வகுப்பானது எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதை நாம் எளிதாக்கி கொடுத்து இறைவனுடைய அருளால் சாதகமாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது உங்கள் வீட்டில் திருமண தடை இருக்கிறது அப்படின்னாலே உங்கள் தலைவாசலுடைய இருபுறம் எந்த திசையாக இருந்தாலும் மாடம் அமைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டினுடைய வரவேற்பறை மாடம் அமைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த மாடத்தை வெளிப்புறத்தில் ஏதாவது பாக்ஸ் மாதிரி வச்சு அமைச்சிடலாமா, ஸ்டாண்டு மாதிரி அமைச்சிடலாமா? கூடாது. ஏன்னா இதிலில் பள்ளம் வரும். ஒரு தாயினுடைய யோனி எப்படி பள்ளமாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு வீட்டினுடைய சுவற்றிலும் பள்ளத்தை ஏற்படுத்தி இந்த மாடம் அமைத்து அதிலில் காலை மாலை தவறாது விளக்கேற்றும் பொழுது அந்த வீட்டில் எவ்வித குறைவும் இல்லாதிருப்பதை அனுபவபூர்வமாக உணர்கிறோம், அனுபவமாக்கி காட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையான விதிகளின்படி தான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து இருக்கும். இந்த பிரணவ வாஸ்துவை நீங்கள் படிக்கணும்னாலே ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரியாமலோ, கிரகங்கள் தெரியாமலோ, நட்சத்திரம் தெரியாமலோ இதை படிக்க முடியாது. இதை அத்துணையும் சாதகமாக்கி 5 நாளில் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பே நம் பிரணவ வாஸ்து வகுப்பு. இந்த வகுப்பானது மாதம் ஒவ்வொரு முறையும் நமக்கு 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு மேலும் உங்கள் வாழ்வில் வெற்றிவேல் வெற்றி பெற வேண்டும் என்று எம்பெருமான் முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வருகுது 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 வேல் முற்றும் விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது இனியது இனியது.